அவர் சுற்றமற்றவர் என்பதால் தான் என்னை கைது பண்ணு கொண்டு போய் உள்ளே விடு என்று கேட்டுகிறார் செம்மணி. சுற்றமற்றவர் என்பதனால எலும்பு முறிந்தாலும் வலி தாங்க முடியவில்லை என்றால் இதை சந்திக்க வேண்டும் என்ற துணிச்சலோடு என்னை வெளியே அனுப்பாத கைது செய், போட்டு கொண்டு போ என்று செம்மணி கூறினார். ஏனென்றால் உண்மை இருக்கிற அவரிடம், குற்றம் இல்லை. குற்றநீரை நீங்கள் அடித்து துவைத்து விட்டு ஏதோ பெருந்தன்மையோடு தர்மகர்த்தா போல் வெளியே போக சொன்னதாக நடிக்கிறீர்கள், பாசாங்கு செய்கிறீர்கள். இவ்வளவு நடந்திருக்கு, ஏடுகள் வந்திருக்கிறது, போராட்டம் நடக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது தெரியாதா? இதுல அவருடைய குற்றம் எதுவுமே இல்லையா? அவர் அடிக்க சொல்லி இருக்க மாட்டார் என்பது சரி, செம்மணியை அடிச்சவருக்கு காலமுடிய கையொடிய நேரடியாக சொல்லியிருக்க மாட்டார், மறைமுகம் சொல்லியிருக்க மாட்டார். அவர் நிர்வாகத்தின் கீழ் இப்படி அத்துமீறல் சட்ட விரோத செயல் வன்முறை நடக்கிறது. அவர் காலுக்கு எட்டியதா எட்டவில்லையா? பத்திரிகை படித்தாலும் தெரியும், பத்திரிகை போகும்போது அல்ல, அவருடைய புலனாய்வு பிரிவு தலைவர் இருக்கிறார்கள். புலனாய்வு பிரிவு தலைவர் டிஜிபி தான் இருக்கிறார்கள். அடுத்ததாக அதுக்கு ஒரு ஐஜி இருக்கிறார். இவர் முதலமைச்சர் சந்தி சொல்ல மாட்டாரா அவங்கெல்லாம், இது மாதிரி நம்ம துறையில ஒரு தப்பு நடந்து போச்சு, இப்படி ஆயிடுச்சு என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லையா? சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி இருப்பார்கள். அவர் கண்டுகொள்ளவே இல்லை. உண்மையிலேயே மனித நேயம் இருந்தால், மனித உரிமை மீது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கறை இருந்தால், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய என்று சொல்லியிருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை வெளியிலிருந்து பார்த்தால் உறுதியற்ற அரசு போல் தோன்றும், கொலகலப்பான அரசு தற்காலிகமானது என்பது போல் தோன்றும். ஆனால் மிக கொடிய அடக்குமுறைகள் எடப்பாடி ஆட்சிக்கு தான் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு மிகப்பெரிய கொடிய அடக்குமுறைகள். ஒரு துண்டறிக்கை கொடுத்ததுக்காக ஒரு மாணவியை பிடிச்சு குண்டர் சட்டத்தில் போடுறது, ஈழத்தில் இறந்து போன தமிழர்களுக்காக இறங்கல் கூட்ட கடற்கரை நடத்தினா அதுக்காக திருமுருகன் காந்தியை குண்டர் சட்டத்தில் போடுவது, ஓஎன்சியினால் நிலத்தடி நீர் பாழ்பட்டு விட்டது, வேளாண்மை குறைந்து விட்டது, அழிந்து விட்டது என்று மக்கள் போராடினால் அவர்களுக்கு ஆதரவாக அங்கே போய் நின்றால் அதற்கு ஒரு பேராசிரியர் ஜெயராமன் அருவாக எடுத்து வெட்ட வந்தாலும் குய் வழக்கு போடுவது, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலா போறாங்க. காவல்துறை எடப்பாடி பழனிசாமி தெரியாம இல்ல நடத்துகிறது. ஏனென்றால் முதலமைச்சர் என்பவருக்கு ஒரு அடியாள் பட்டாளமாகத்தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. போன முதல்வர், இந்த முதல்வர், எந்த முதல்வராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தானே ஆளுங்கட்சிக்கு ஒரு அடியாள் கும்பல் காவல்துறை, மக்களுக்கான காவல்துறையா நடத்தல. அதுக்கு இசைகிறார்கள் எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள், ஐபிஎஸ் படித்தவர்கள், எல்லாம் சிந்தனையாளர்கள் எல்லாருமே அதுக்கு உட்படுகிறார்கள். ஆளுங்கட்சிக்கு அடியால் வேலை செய்யறதுக்கு பிடிக்காத வீட்டில் கஞ்சா வச்சு குடிச்சு வழக்கு போடணும் போடுறாங்க, பொய்யாவே போடுறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் ஜனநாயகம் என்ற பேர்ல ஆளுங்கட்சியினுடைய அடியாள் பட்டாளமாக காவல்துறை மாற்றப்பட்டு விட்டது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த எஸ்பி மேல் நடவடிக்கை எடுக்கணும், திருநெல்வேலி எஸ்பி மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாக்கி அதிகாரிகள் டிஎஸ்பி மற்ற கீழே உள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னா அவர்கள் எதிர்ப்பார்கள். எதிர்த்தால் நாளைக்கு அடியாள் வேலை செய்ய மாட்டார்கள் என்ற ஆளுங்கட்சிக்கு அச்சம். அடியாள் வேலை செய்ய வேண்டும். பல பல சம்பவங்கள் இதுதான் நடக்குது. ஒரு அடியாள் பட்டாளமாக காவல்துறையை ஆளுங்கட்சி பயன்படுத்துகிறது. இங்க இருந்து மாற்றம் வரணும், இதுல இருந்து மாற்றம் வர வேண்டும். மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வரணும். காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கைது செய்து உள்ள போடணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் மட்டும் குற்றவாளி அல்ல, அவர்களுக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஆட்சியாளர்களும் குற்றவாளிகள். எதையும் தலைவதில்லை. ஏன் இந்த இந்த உயர்நீதிமன்றத்தில் 2009 நம்ம இனம் அழிக்கப்பட்ட பொழுது, தூத்துக்குடியால் லட்சக்கணக்கில் அழித்து கொல்லப்பட்ட பொழுது வழக்கறிஞர்கள் போராடினார்கள், அந்த வழக்கறிஞர்களை தாக்கினார்கள், நீதிபதிகளை தாக்கினார்கள், விசாரணை ஆணையம் போட்டார்கள், இன்னொரு நாள் இன்னொரு அதிகாரிகள் குற்றவாளி என்று சொன்னார்கள். யார் மேலும் நடவடிக்கை உண்டா? யார் மேலும் நடவடிக்கை உண்டா? இப்ப திருமாவளவு தான் சொன்னார், யார் மேலே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் வேலை சேர்த்துவாங்க, யாருமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை.
ஒரு விசாரணை ஆணையம் போடப்பட்ட அந்த ஆணையமே சொன்னது என்னென்ன அதிகாரிகள் குற்றவாளிகள், சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள் வளாகத்துக்குள் காவல்துறை நுழைந்து அடித்து நொறுக்கி காயப்படுத்தியது பல பேரை, நீதிபதிகளும் அடிபட்டார்கள், வழக்கறிஞர்கள் அடிபட்டார்கள். இந்த பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கையே எடுக்கவில்லை, அவர்களுடைய பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. இதை துணிச்சல் வருது, இதெல்லாம் காவல்துறை வந்தவர்கள் துணிச்சல் வருது. அவர்கள் என்ன வந்ததுன்னா, ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அவர்கள் அரசுக்கும் நமக்கும் பொதுவாக தான் இருக்கணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கணும், அது தப்பு கிடையாது, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் அக்கறையா இருக்கணும். ஆனால் அரசிடம் ஒரு கோரிக்கை வச்சு நம்ம போராடணும்னா அந்த வரம்பு மீறாமல் நாமும் நடக்கணும், அதை பாதுகாத்துக்கணும் என்ற அளவு தான் போலீஸுக்கு வேலையை தவிர அரசு ஆட்சிக்கு அடியாள இல்லை. நீங்க போராடுறவங்களுக்கு எதிரி அல்ல. இந்த போலீஸ் என்ன நினைக்குன்னா, நம்ம போராடணும்னா ஏதோ இவருடைய அதிகாரத்தை, இவருடைய மரியாதையை, இவருடைய கம்பீரத்தை கெடுத்து விட்டதாக கருதி பர்சனலா தனிநபர் பகையாக கருதுகிறார்கள். அந்த போக்கு ஏன் உங்களுக்கு போலீஸ் வருது? என்ன பேச்சு தருவீங்க? ஆட்சியாளர் எதுக்கு முழக்கம் போடுறான், போராடுறான், வரம்பு மீறாம பாத்துக்க, அவ்வளவுதானே? நமக்கும் அவர்களுக்கும் பகை என்பது போல என்ன மதிக்கல, என்ன இன்சல்ட் பண்ண, நீ என்னையா இல்ல, நீ கேபினட் மந்திரியா, நீ ஏதோ கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? நீங்க ஒரு சட்டம் ஒழுங்க பொதுமக்கள் நன்மையை கருதி, ஆட்சியாளர் நன்மையை கருதி மட்டுமல்ல, பொதுமக்கள் நன்மையை கருதி பாதுகாக்க வேண்டிய நீங்கள் அந்த வரம்பை மீறி உங்களுக்கு எங்களுக்கு சண்டை என்பது போல வரிந்து கட்டி கொண்டு அடிக்கிறது உதைக்கிறது என்ற நிலை இறங்கீர்கள். இதுதான் பல சம்பவங்கள் நடக்கிறது, பல சம்பவங்கள் நடக்கிறது. யார் கேட்கறது? தட்டி கேட்கறது யாரு? இத வந்து எவ்வளவோ பயிற்சிங்கிறாங்க, என்னமோ காவல் தான், உங்க காவல் காவலர்கள் உங்க நண்பர்கள் தான், என்னென்னமோ காவல் நிலையத்துக்கு பேரளவோட மாத்தினாங்க, ஆனா பண்பாட்டை மாற்றவில்லை, பண்பாட்டோடு கூடிய பயிற்சி தரவில்லை. முதல்ல குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, நடவடிக்கை எடுத்தா போலீஸுடைய மன உறுதி கெட்டுவிடும், முறையில்த்த போலீஸ் அது பாதிக்கப்படும். அப்படி முறையில்த்த போலீஸ் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு எதிரே துணிஞ்சு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எதிரையா துணி நடவடிக்கை எடுக்கணும்? அநீதியை தடுக்கிறதுல, குற்றவாளியை பிடிக்கிறதுல, திருடனை பிடிக்கிறதுல, உலகாரனை பிடிக்கிறதுல நடவடிக்கை எடு. சாதாரணமாக மக்கள் மனித உரிமைக்காக செம்மணி போன்றவர்கள் வாதாடினால், புகார் கொடுத்தால் அது என்ன கெட்டு போச்சு? போலீஸுடைய துணிச்சல் கெட்டு போயிடும். நாளைக்கு நான் ஒரு ஆர்டர் கொடுத்தா மேலதிகாரி சொல்றது தாங்க, பல அதிகாரிகள் சொல்றது தான், நாளைக்கு நாங்கள் ஒரு ஆணை கொடுத்தால் அவர்கள் செய்ய மாட்டார்கள், நீ நடவடிக்கை தான் எடுப்பீங்க என்று தயங்குவார்கள். அப்படின்னா ஆணை கொடுத்தா ஒரு அடியாளாக வேலை செய்யணும், ஆணை கொடுத்தால் மேலதிகாரி ஆணை கொடுத்தா ஒரு அடியாளாக வேலை செய்யணும், அதுக்குதான் போலீஸா, அதுக்குதான் போலீஸா? இதனாலதான் போலீஸ் துறையில திருத்தம் வருவதே இல்லை. நீங்க எவ்வளவு சேவை செய்யறீங்க? போலீஸ்கார் அதிகாரி பெரிய பாண்டியன் போய் உயிர் தியாகம் செய்திருக்கார் ராஜஸ்தான்ல, ரவுடி கும்பல் போய் நிறைய ராஜஸ்தான் கும்பல் தான், மார்வாடி குஜராத்தி சேட்டுகள் தான் கூலிக்கு கொலை செய்யற பட்டாட்டம் உருவாங்க, ரவுடிகள் நிறைய இருக்காங்க அங்க போய் பாவம் உயிர் இழந்துட்டார். அவர் வருத்தமா இருக்கு, அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். அப்படி இருக்க வேண்டிய அதிகாரிகளை ஒரு வெறும் அடியாளர் மட்டும் சாதாரண மக்களை தாக்கக்கூடியவர்களாக, மக்களை விரோதிகளாகவே பார்க்கறது, குற்றவாளிகளாகவே பார்க்கறது, மக்களை போலீஸ் கண் கொண்டு குற்றவாளிகளாகவே பார்க்கறது, இதெல்லாம் பயிற்சி மாற்றுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்க எவ்வளவு சேவை செய்தாலும், உண்மையாக சேவை செய்ய இருக்கிறார்கள், நல்ல பேர் வராது காவல்துறைக்கு. ஏற்கனவே பேரெல்லாம் கெட்டு போயிருக்கு, ஏற்கனவே பேரெல்லாம் கெட்டு போயிருக்கு, மேலும் மேலும் கெட்டுத்தான் போகும். சில பேர் பண்ணக்கூடிய தவறுனால, அராஜகத்தினால, வன்முறையினால, அதை வந்து அப்படியே மேலே இருக்கிறவர்கள் ஆட்சியாளர் வரை அங்கீகரிப்பதனால அந்த குறைக்கே கெட்டது, அந்த இலாக்காவுக்கே கெட்டது வந்து கொண்டிருக்கிறது. இந்த செம்மணி விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா பல்வேறு வகைகள் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, எல்லாத்தையும் அன்னைக்கு அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். அவங்க இடைநீக்க செய்தது போதாதது, கண் குடைப்பு ஏமாற்று வேலை. எஃப்ஐஆர் போடுங்க, அவங்க மேல குற்ற வழக்கு பதிவு பண்ணுங்க, பதிவு செய்து கைது செய்யுங்க. அவங்க நீதிமன்றத்தில் வாதாடட்டும், வழக்காடட்டும், நீதிமன்றம் அவங்க விடுதலை செய்ய விடுதலை செய்யட்டும், நீதிமன்ற தீர்ப்பு வழங்கட்டும், அவர்களை கைது செய்யுங்க. கைது செய்யலனாக்க மேலும் மேலும் சேர்த்த வாரி பூசிட்டே இருங்க. மேலேருந்து முதலமைச்சர்லேருந்து டிஜிபிலேருந்து கீழே உள்ள
கடைசியில் காவல் வரை அந்த துறைக்கு துறையின் மீது மேலும் மேலும் சேற்றை நீங்களே வாசி வாரி பூசிடுறீங்க. சில கயவர்கள், சில வன்முறையாளர்கள் காவல்துறை இருந்து கொண்டு செய்யக்கூடிய அத்தனை குற்ற செயல்களையும் நீங்கள் ஆதரித்து அங்கீகரித்து ஒட்டுமொத்த துறையையே இழிவுபடுத்துகிறீர்கள், கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் செய்தியே. இதை திருந்துங்க, மறுபரிசீலனை செய்யுங்கள், மாற்று யோசிங்க, மாற்றி யோசிங்க. அதுதான் இந்த ஆர்ப்பாட்டம். உங்களை திட்டிட்டு போறது அல்ல, ஏதோ ஆவேசத்தை கொட்டிவிட்டு போறது அல்ல. ஒரு மாற்று நீங்கள் இப்பொழுதாவது செய்ய வேண்டும், முதலமைச்சர் தலையிட வேண்டும். இதை பத்தி விசாரிக்கிறேன், என்ன நடந்தது இப்பொழுதாவது விசாரிக்க நேரத்தை ஒதுக்க, ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கா போதும். விசாரித்து விட்டு அதுல வழக்கு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. அது வள்ளி ஒரு கவலை இல்லையுமா உபரியா? ராதாபுரம் காவல் நிலையம், அந்த ராதாபுரம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடணுங்க. நீங்க கோரிக்கை ஒண்ணுங்க, என்ன அந்த எலும்பு தானா முடிச்சுட்டாரா? அது செம்மணி தானா முடிச்சுட்டாரா? ஏ மாயாஜாலமா? யாரோ ஒருத்தர் முடிச்சிருக்காள், அது குற்றச்செயலா இல்லையா? தமிழ்நாட்டில் அது குற்றச்செயல் கிடையாதா? எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்தில் அது குற்றச்செயல் கிடையாதா? செம்மணி தானா தன் கையை தான் எலும்பு முடிச்சுட்டாரா? அது யார் முடித்தார்கள், யார் அழித்தார்கள், அத்தனையும் தெரியும். நீங்கள் தெரிஞ்ச ஒரு 5 பேரில் மட்டும் இடைநீக்கம் செஞ்சு கண்குடிப்பு செய்தீர்கள். உண்மையான குற்றவாளி அத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, வழக்கு பதிவு செய்யுங்க, அவங்க கோர்ட்டில் வாராட்டும், இளவராஜனா விடுதலை ஆகட்டும். அப்பொழுது உங்கள் மீது நம்பிக்கை வரும், இந்த நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வரும், எடப்பாடி பழனிசாமியுடைய நிர்வாகத்தின் மீது மதிப்பு ஏற்படும், டிஜிபி ராஜேந்திரனுடைய நிர்வாகத்தின் மீது மதிப்பு ஏற்படும். அதை செய்யுங்க. அதை செய்யாமல் அந்த கடைகட்ட கயவர்களை பாதுகாக்க நீங்கள் முன்னின்றால், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினால், உங்கள் அத்தனை பேருக்கும் கெட்ட பேர் தான். செம்மணி காவலை ஒழித்ததிலே நீங்கள் அத்தனை பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் என்றுதான் சமூகம் குற்றஞ்சாட்டம். எனவே மறுபரிசீலனை செய்து அந்த கயவர்கள் ராதாபுரம் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கிய காட்சியுடைய போட்டுக்கொண்ட அந்த கயவர்களை குற்ற வழக்கிலே பதிவு செய்து நீதிமன்றத்திலே நிறுத்துங்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கட்டும், அதுவரை நம்முடைய போராட்டம் போயக்கூடாது. ஜனநாயக போராட்டங்களும் சரி, சட்ட போராட்டங்களும் சரி நடத்தியாக வேண்டும். செம்மணிக்காக மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ தமிழ் கண்மணிகள் பாதிக்கப்படுவது போல, செம்மணிக்காக மட்டுமல்ல, செம்மணிக்காகவும் செய்ய வேண்டும். மற்றபடி நம்முடைய இளைஞர்களுக்கு நியாயம் கேட்கக்கூடிய, மனித உரிமையில் அக்கறையோடு துணிப்போடு தன்னெழுச்சியாக செயல்படக்கூடிய அத்தனை வீரர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். செம்மணி வழக்கில் ஒரு முடிவு கண்டால்தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், மனித உரிமையும் செழிப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.